பக்தி கிளிட்ஸ் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என் அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசி 12 ராசி 22 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அப்போது அதனுடைய பலாம்பரங்களையும் மாத ராசி பலனும் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம். அதே நேரத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் பயிற்சி ஆகும். சில கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகிறதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. இப்போ சுக்ரன் கூட பயிற்சி ஆகிறது, செவ்வாய் கூட பயிற்சி ஆகிறார், புதன் கூட பயிற்சி ஆகிறார். நம்ம அத்தனையும் நமக்கு தெரியுதான்னா நம்ம அதில் கவனம் செலுத்துறதுங்கிறத விட, ஆனால் அதாவது அதனுடைய விளைவு தந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஜோதிட சாஸ்திரத்தில் 3 கிரக பயிற்சிகளை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க. அதில் வந்து சனி பயிற்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நம்ம வாழ்வியலில் நாம் வினையினுடைய விளைவை அதற்கேற்ற பலாபலங்களை தரக்கூடிய சக்தியை சனி பகவானுக்கு சிவபெருமான் வழங்கியிருக்கார். அதனால் சனி பயிற்சி முக்கியத்துவம் பெறுகிறது. சனி பயிற்சிக்கு அடுத்ததாக மிகவும் முக்கியத்துவம் பெறக்கூடியது குரு பயிற்சி. குரு பயிற்சியினுடைய நன்மைகள் தான் அதிகமாக நமக்கு கிடைக்கும். அதாவது குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி அது மிகப்பெரிய நன்மை தருவதனால குரு பயிற்சி 2 இடத்தை பெறுகிறது. 3 வந்து ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சியிலலாம் நம்ம அதிகமான நற்பலன்களெல்லாம் சொல்ல முடியாது. அது நம்முடைய மனோபாவம், நாம் இப்போ செய்கிற வினைக்கு ஏற்ற விளைவுகளை தான் ராகுகேது பயிற்சி தரக்கூடியவர். மிக எச்சரிக்கையான ஒரு பயிற்சி தான் ராகுகேது பயிற்சி. நாம் அதை கடந்து வந்துட்டோம், இப்போ குரு பயிற்சியில் நிற்கிறோம். வருகின்ற அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம்னா சனி பயிற்சி இந்த வருடத்தினுடைய இறுதியில் பார்க்குறோம். இறுதியில் வந்து சனி பயிற்சி பார்க்குறோம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனிதன் ஜோதிடம் ஜாதகம் எப்போ பார்க்க வர்றாரு? மனசு கலங்கி நிற்கும்போது தானே, அறிவும் ஆற்றலும் செயல்படாத காலத்தினால தானே அவர்கள் ஜாதகத்தை மஞ்சள் பையை தூக்கிட்டு ஜாதகம் பார்க்க வரா. அதனால் ஒரு தெளிவான கருத்துக்களை சொல்ல வேண்டியது நம் கடமை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த 3 பயிற்சியுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து தான் இருக்குது. அப்போது ஒரு பயிற்சி நம்ம நற்பலன் தருதுன்னு ஆனந்தப்பட முடியல, இன்னொரு பயிற்சி நமக்கு தீமை தருதேன்னு கலங்க வேண்டாம். ஆக இந்த 3 பயிற்சிகளையும் மனித வாழ்வை பின்னி பிணைந்து நற்பலனின் தீவிர பயன்களையும் நம்முடைய கர்ம வினைக்கேற்ப தான் தந்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த வருட குரு பயிற்சி நடக்குது. எப்போ நடக்குது? அதாவது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்த்தீங்கன்னா 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை குரு பயிற்சி நடக்குது. அதாவது ரிஷபம், கடகம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 5 ராசிகர்களுக்கு பொதுவாக நற்பலனை தருகின்றது. அப்போ மற்ற 7 ராசிகர்களுக்கு சுமாரான பலன்களை அது தரும். சுமாரான பலன்களை தரும்னா வினையும் விதிக்கு ஏற்பட்ட பலன்களை தரும். அப்போது அந்த ரிஷபம், கடகம், கன்னி, தனுசு, மீனம் ஆகிய 5 ராசிகர்களுக்கு நன்மை என்று ஆனந்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா குரு இருக்கும் இடத்தை விட குருவின் பார்வைக்கு வலு ஜாஸ்தி. அப்போ குருவினுடைய பார்வை யாரெல்லாம் பெறுகிறார்கள் என்றெல்லாம் நாம் கணிக்க வேண்டும். ஆக குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி இது 3 கடந்து இந்த குரு பயிற்சியில் இந்த பக்தி கிரிட்ஸ் அதில் 12 ராசி ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனி பலன்களையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளையும் நான் விளக்கமாக சொல்கிறேன். எதை பற்றி கலங்காதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் ஒரு வழிகாட்டுதல் தான், ஒரு வழிகாட்டுதல் தான் நம்ம வாழ்க்கைக்கு ஒழிய இதுவே இறுதியான இல்லை. தன்னம்பிக்கை, தெய்வ பக்தி, குலதெய்வ வழிபாடு, பூர்வ ஜென்ம புண்ணியம், இறைவன் மீது நாம் வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த 3 கிரகங்களையும் நம்முடைய நன்மை தீமைகளிலிருந்து நம்மளை காப்பாற்று. நான் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன். உதாரணமாக இது ஒன்று ஒரு அறிமுக உரை என்பதை விட இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதைப்பன்று அச்சப்படாதீர்கள். இந்த பயிற்சி நமக்கு ஆகிடுச்சே, பெரும்பாலும் பயிற்சி ஆகிடுச்சு சுவாமி, இது நல்லா இருக்குது அப்படின்னா அந்த நற்பலன் எனக்கு கிடைக்கவில்லையே. குரு பயிற்சி ஆகிடுச்சு, ரிஷபம், கடகம், கன்னி, தனுசு, மீனம், நாங்கள் நல்லா இருக்கோம்னு சொன்னீங்களே சாமி, எங்கள் சாமி நல்லா இருக்கும்? இன்னும் அந்த கடன்லேருந்து மீறலை, வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கலை அப்படின்னு கலங்குறீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கும், காரணம் இருக்கும். நம்முடைய வளர்ச்சியெல்லாம் தடுப்பதற்கு 1000 வழிகள்லாம் இருக்குது. சனியினுடைய பாதிப்புகள் இருக்கலாம். அதனால் எதை பற்றியும் கவலை மட்டும் பற்றி விடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு நான் 3 சொல்லுவேன். இந்த 12 ராசிக்காரர்களும் 22 நட்சத்திரக்காரர்களும் இந்த பயிற்சி என்பதெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயம்தானே உடுவ, இதுவே இறுதியாக, இதுவே முடிவான இல்லை. இருந்தாலும் ஒரு ஆறுதல், ஒரு சந்தோஷம், இது இப்போவாது நம்ம வாழ்வில் நன்மை நடக்கிற கண்டிப்பாக நடக்கும். இந்த கிரகங்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும்.
என்னுடைய அனுபவம் என்னுடைய முழுமையான இந்த ஒரு 40 வருட கால ஜோதிட அனுபவம் பிரசன்ன ஜோதிடம் சோடி போட்டு பார்க்குற பிரசன்ன ஜோதிட அனுபவத்தில் 12 ராசிக்காரருக்கும் 27 நட்சத்திரக்காரர்களும் கிரகங்களால் பாதிப்பு நடக்குமா? நடக்கும். நாம் நம்மை மட்டுமே வச்சு கணக்கு பண்ணாதீங்க. எத்தனாயிரம் கோடி மனிதர்கள் ஜீவராசிகள் இந்த பூமியில் வாழுதுன்னா அவரவர்களுடைய விளைவு. சிலரெல்லாம் சந்தோஷம் வந்தால் வெளிப்படுத்துகிறோம், துயரம் வந்தால் யார்ட்டையாவது சொல்கிறோம்மா. நம்முடைய துயரங்களையும் துன்பங்களையும் யார்ட்டையாவது சொன்னால் அது வந்து சிலர் அலட்சியப்படுத்துவாங்க, சிலர் பொருள்படுத்த மாட்டாங்க, சிலர் அக்கறை காட்டுவது போல நடிப்பாங்க. அதனால் வினையும் வினையும் இந்த 3 கிரக பயிற்சினால் கண்டிப்பாக வரும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வருடம் வாக்கிய பஞ்சாங்கப்படி 15/11/2020 ஞாயிற்றுக்கிழமை குருவானவர் பயிற்சியாகிறார். அதே நேரத்தில் திருக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா 20/11/2020 வெள்ளிக்கிழமை பயிற்சியாகிறார். ஆக இந்த காலகட்டங்கள் ரொம்ப குறுகியது தான். ஆக குரு பயிற்சி என்பது நம் மனநிலையை எந்த அளவுக்கு நன்மை தீமைகள் என்பதுன்னு ஒரு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக இப்போது இந்த மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் மகரம் கும்பம் இவங்களாம் கண்டிப்பாக பரிகாரம் செஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் குருவினுடைய பார்வையில் பார்வை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதே மாதிரி இந்த குரு அதனுடைய பார்வை பெறும் ராசிகள் எடுத்திங்கன்னா ரிஷபம் கடகம் கன்னி எவ்வளோ துன்பம், எவ்வளவு துயரம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு அவமானம் இவற்றிலிருந்து கொஞ்சமாவது நிம்மதி அடையக்கூடிய தன்மையை குரு தருவார். இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலபலன்களை பார்க்கலாம்.